நேசன் டிவி யூடியூப் சேனல். எரிசக்தி துறையை உயர்த்த 2 பில்லியன் வெள்ளி நிதி. நாட்டின் எரிசக்தி துறையை உயர்த்துவதற்காக 2 பில்லியன் வெள்ளி நிதி ஒதுக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசிய எரிசக்தி மேம்பாட்டின் 2ம் கட்ட அறிமுக விழாவில் ஆற்றிய உரையின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எரிசக்தி தொடர்பான துறைகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. ஒதுக்கப்படும் இந்த நிதியானது எரிசக்தி தொடர்பான புதிய செயல்திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும். எரிசக்தி சிறப்பாக இயங்கும் ஒரு நாடு பொருளாதார மேம்பாட்டில் வலுப்பெற முடியும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது எனவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழ் கல்வியை கட்டுப்படுத்த வேண்டும் என பேசியிருப்பது இடைத்தேர்தலில் எதிரொலிக்குமா? தமிழ் பள்ளிகளில் தமிழ் கல்வியை கட்டுப்படுத்த வேண்டுமென பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ பேசியிருப்பது மீண்டும் பக்கத்தான் அரசாங்கத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. பக்கத்தான் ஹராப்பான் அரசாங்கமும் டிஏபி தலைவர்களும் தமிழர்களை குறிவைத்து கருத்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். மத்திய அரசாங்க ஆட்சியில் இல்லாதவர்கள் அவ்வாறு பேசும்போது அது பெருமளவில் பாதிப்பதில்லை. ஆனால் பதவியில் இருப்பவர்கள் அவ்வாறு பேசும்போது அந்த கருத்தானது மக்களை பாதிக்கவே செய்கிறது. தமிழ் கல்வியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினால் தமிழ் கல்வி சார்ந்த பாடங்கள் குறைந்து போகும். தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கான வேலை பறிப்போகும். இதனை மனதில் நிறுத்தியாவது ஜக்தீப் சிங் டியோ மேற்கண்டவாறு பேசாதிருக்கலாம். ஜக்தீப் சிங் டியோவின் கருத்து பூலாய் மற்றும் சிம்பாங் ஜிராம் இடைத்தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 4 இலக்க சூதாட்டம் மட்டுமே காலம் காலமாக 1 வெள்ளியாக நிலைத்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை வானுயரை சென்று கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் 4 இலக்க சூதாட்டம் மட்டுமே 1 வெள்ளியில் நிலைத்திருக்கிறது. 12 காலமாக 1 வெள்ளிக்கு 4 இலக்க மற்றும் இதர சூதாட்ட எண்களை வாங்க முடியும் என்ற நிலை மலேசியாவில் உள்ளது. இதன் தொகையை உயர்த்தினால் அரசாங்கத்தின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அல்லது மக்களின் புகைச்சலுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் 1950ஆம் ஆண்டுகளிலிருந்து இப்போது வரையில் சூதாட்ட எண்களை 1 வெள்ளிக்கு வாங்கக்கூடிய நிலை உள்ளது. அரசாங்கத்தின் இதே கண்டிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வில் ஏன் கடைபிடிக்கப்படுவதில்லை என்ற கேள்வி எழுகிறது. அரசாங்கம் கவனம் எடுத்து கண்டிக்குமானால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் 1950ஆம் ஆண்டுகளுக்கு மீண்டும் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. சூதாட்டம் என்பது தீய பழக்கம் என்றாலும் காலம் காலமாக 1 டிக்கெட்டை 1 வெள்ளிக்கு வாங்கக்கூடிய உன்னதமான நிலை நீடித்திருப்பதையும் மறுப்பதற்கில்லை. முதியோர் காப்பகத்தில் கொலை. முதியோர் காப்பகத்தில் ஆடவர் ஒருவரை கொலை செய்ததாக 50 வயது ஆடவர் இப்போ மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். செம்மூர் வட்டாரத்தில் உள்ள முதியோர் காப்பகத்தில் ஆடவர் இக்கொலையை புரிந்ததாக நீதிபதி ஜெசிகா டைம்ஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார். வேண்டுமென்றே அவர் இக்கொலையை புரிந்ததாக குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. குற்றச்சாட்டை எதிர்த்து ஆடவர் விசாரணையை கோரவில்லை. செப்டம்பர் 29ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். கருப்பு பெட்டியின் ஒளிநாடா. எல்மினா விமான விபத்தில் சிக்கிய விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து அதன் ஒளிநாடா வெற்றிகரமாக பிரித்தெடுக்கப்பட்டது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் அறிவித்துள்ளார். மலேசியாவிலிருந்து சிறப்பு குழுவினர் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்துக்கு கருப்பு பெட்டியை எடுத்துச் சென்றனர். அங்குள்ள சிறப்பு பரிசோதனை கூடத்தில் ஒளிநாடா வெற்றிகரமாக பிரித்தெடுக்கப்பட்டது. புளோரிடா மாநிலத்தில் கடுமையாக புயல் வீசி வருவதால் பாதுகாப்பு அம்சங்கள் கருதி போக்குவரத்து அமைச்சரின் இணைய மின்னஞ்சலுக்கு அதன் உள்ளடக்கம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் ஒளிநாடாவின் உள்ளடக்கம் குறித்து போக்குவரத்து அமைச்சு முழுமையான அறிக்கையை வெளியிடும் என அமைச்சு வாயிலாக வெளியிட்ட அறிக்கையில் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ஜலான் கொபுன் சாலையில் மனித மண்டை ஓடு. கில்லான் ஜலான் கொபுன் சாலை ஓரத்தில் உள்ள கால்வாயில் இருந்து மனித மண்டை ஓட்டையும் எலும்பு கூட்டையும் போலீசார் மீட்டுள்ளனர். இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள எலும்புகள் நீர்க்குழாய் ஒன்றின் அடிப்பகுதியில் சிக்கிக் கொண்டதால் அவற்றை மீட்க முடியவில்லை. நெஞ்சு பகுதி மற்றும் மண்டை ஓடு மீட்கப்பட்டு
போலீசின் ரசாயன பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இறந்தவரை அடையாளப்படுத்துவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சுற்று வட்டார பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் எதுவும் உள்ளதா என போலீஸ் பரிசோதனை செய்து வருகிறது. இது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டவரின் எலும்புக்கூடாகவும் இருக்கலாம் என சந்தேகம் உள்ளதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் கா ஹூங் ஃபங் அறிவித்துள்ளார். பங்கோர் படகு கவிழ்ந்த சம்பவத்தில் ஒருவர் பலி. பங்கோர் தீவின் தொலுக் பாத்தை கடற்பகுதியில் 9 பேர் சம்பந்தப்பட்ட விபத்தில் சிக்கிய பெண் ஒருவர் 24 மணி நேர சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது நூடின் அப்துல்லா உறுதிப்படுத்தியுள்ளார். தொலுக் பாத்தை கடற்கரையிலிருந்து 9 மீட்டர் தூரத்தில் சென்று கொண்டிருந்த படகு கவிழ்ந்தது. அனைவரும் காப்பாற்றப்பட்ட நிலையில் மூச்சு பிரச்சினை காரணமாக மஞ்சோங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மரணமடைந்தார். கடற்கரை சுற்றுலா தலங்களுக்கு வருகை அளிப்போர் தங்கள் பாதுகாப்பு குறித்து கவனமுடன் இருக்கும்படி முகமது நூடின் அப்துல்லா கேட்டுக்கொண்டுள்ளார். தடுப்பு காவலில் இருந்து தப்பிச் சென்றவர் மீண்டும் பிடிபட்டார். மந்தின் தடுப்பு காவல் மையத்திலிருந்து தப்பிச் சென்ற அந்நிய நாட்டு ஆடவர் ஒருவர் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைதி ஒருவர் மையத்திலிருந்து தப்பிச் சென்றிருப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து காஜாங் சிரம்பான் நெடுஞ்சாலையில் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் மலிக் அசிம் கூறினார். மந்தின் தடுப்பு காவல் மையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஆடவர் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக அப்துல் மலிக் அஷிம் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.